You made my day. Thanks, Anu. Is it? வண்ணங்களை சுமக்கும் பட்டாம்பூச்சி ஆகிவிட்டேன் இப்போது. நான் பறப்பதை பார்க்க நீ வருவாய் என முன்னமே எனக்கு தெரியும். என் பட்சி சொன்னதை போலவே நீயும் வந்து சேர்ந்தாய். நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல. என் கூட தங்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்க வேண்டியது என் கடமை. அது ரெண்டு நாளா இருந்தாலும் சரி, லைஃப் லாங்கா இருந்தாலும் சரி. இருபத்தேழு பைசா ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவிவுட் ஓடிடியில், ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மாதிரி கிரிப்பிங்கா இருந்துச்சு, எந்த அன்வான்டட் சீன்ஸும் இல்லாம. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. சரத் சார் நல்லா பண்ணிருந்தாங்க. அசோக் செல்வனோட சரத் சார் தான் வந்து மெயின் ஹீரோ. ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் கொடுத்துருவாங்க, ஒரே டைம் தான் ஃபுல்லா டிராவல் ஆவாங்க. நல்ல ஒரு இன்டென்ஸ் த்ரில்லரா இருந்துச்சு, மஸ்ட் வாட்ச், நல்லா இருந்துச்சு. ஓகே, கோட் தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ஷன் வைஸ், சினிமாட்டோகிராஃபர் வைஸ், மியூசிக் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே இதுல நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சரத்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமாரோட காம்போ அசோக் செல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. மியூசிக் ரொம்ப த்ரில்லிங்கா கொடுத்துருக்காங்க. சீன் பை சீன் செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்கா போகும். வில்லன் ரோலும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்க அவங்கவுங்க கேரக்டர் அவங்க நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாஸ் மூவி. பக்காவா இருக்கு காம்போ. எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட நல்லா இருக்கு மூவி. ராட்சசனுக்கு அப்புறமா பெஸ்ட், பெஸ்ட் ஒன் வேர்ட் ரிவ்யூ, அதுக்கு மேல எதுவுமே இல்ல. ராட்சசனுக்கு அப்புறமா த பெஸ்ட் இது. இனிமே எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போகும். பாஸ் நான் தான் சொன்னல பாஸ், ராட்சசனுக்கு அப்புறமா ஒரு நைஸ் த்ரில்லர்னா இந்த மூவி தான். நடுவுல நிறைய வந்துச்சு, பெங்குவின் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு, எதுவுமே ஸ்கிரீன் பிளேஸ் உடப்பிச்சு ஃபுல்லா. அதுல இதுல வந்து பார்த்தா ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீன் பிளேஸ் மெயின் ஹீரோ, அதுல வந்து சக்சீட் பண்ற டேரக்டர். போர்த்தொழில் படம் செம்மையா இருந்துச்சு. சரத்குமார், சரத்பாபு, அசோக் செல்வன் மூணு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதில் சரத்பாபு சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படத்தில் தேவையில்லாத டூயட்டு, மொக்க காமெடி, அப்புறம் தேவையில்லாத மாஸ் ஆக்ஷன் சீன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2.5 மணி நேரம் செம்ம எங்கேஜிங்காக போச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு தரமான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். புதுசான்னு கேட்டால் இல்லை, ஒரு சைக்கோ த்ரில்லர், வேற விதமான ஒரு கில்லிங் மெத்தட், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்று தான் பார்த்த மாதிரி இல்லை. என்கேஜாக இருந்துச்சு, நிறைய சைக்கோபாத் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ஆனா இதுவும் அந்த அளவுக்கு ஒரு என்கேஜரா எடுத்துட்டு போயிட்டாங்கன்றது தான் பெரிய விஷயம். ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்க. யோசிச்ச விதம், ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. விக்னேஷ், சாரி விக்னேஷ்க்கு ரொம்ப நன்றி. ஆமா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது தியேட்டர்ல பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் பசங்களை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி இது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சைக்கோ த்ரில்லர் படம் தான் இது, மத்த படங்களுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸ்கிரீன் ப்ளே தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்டோரி வைஸ் நிறைய இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரியே தான் இருக்கும். லைக் அதெல்லாம் நம்ம இது பண்ணாலும் அவங்க ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. இவர் தான் போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அதான் ஒரு எப்படி சொல்றது, கிரைம் ஜானர், அதனால ஓகே. இது என்ன அவங்க என்ன சொல்லறாங்கன்றது ஓப்பனா தான் வந்தேன். எனக்கு ரொம்பவே சானா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, பயங்கரமாவே பண்ணியிருக்காங்க படம். ரைட்டிங் வைஸ் பக்கா. நீங்க அது ஹோல் ஃபிலிமா பாத்தீங்கன்னா சூப்பர் எங்கேஜிங்கா இருக்கும் படம். உங்களுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இன் டெப்தா, ரைட்டிங் படத்துல சூப்பரா இருக்கு. நம்ம கெஸ்ஸிங் இங்க தப்பா தான் போகுது. நம்ம ஒருத்தவங்களை வில்லங்க நினைக்கிறோம், ஆனா அது எண்ட்ல வந்து வேற மாதிரி வந்து முடியுது. சரத்குமார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கம்பேக் வந்து ரொம்ப எல்லா மூவில ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. அவங்களுக்கு சூப்பரா, ஆமா ஆமா, அவங்களோட காமா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சாரி, ஆனா இப்ப என்ன பண்றதுக்கு, இப்ப இதை எடுத்துட்டு டக்கரை எடுத்து நம்ம பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ராட்சசன்ல கிறிஸ்டோபர்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி இதுல ஒரு கேரக்டர் இருக்கு. அது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஃபேமிலியோட தாராளமா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ராட்சசன் யாரெல்லாம் ஃபேமிலியோட பார்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த திரைப்படத்தையும் ஃபேமிலியோட தியேட்டர்ல பார்க்கலாம். படம் எங்கேயாவது நீங்க கணிக்க முடியுற மாதிரி இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்டே நான் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்டே கணிச்சிட்டேன், கடைசியில எப்படியும் அவனை பிடிக்க போறாங்கன்றதான் கதை. ஆனா இப்ப நீங்க ராட்சசனுமே எடுத்தாலும் அதான் பிடிச்சிருவாங்கன்றதான் கதை, ஆனா எப்படி பிடிக்கிறாங்கன்றதான் மேட்டர். அதை நல்லா பிளே பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு படம், கண்டிப்பா கிரிப்பிங்கா இருந்துச்சு, கண்டிப்பா பார்க்கலாம். எந்த பாட்டுமே இல்ல, அதனால கொஞ்சம் இன்னும் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சீனுக்கு ஏத்த மாதிரி நல்லா போட்டிருக்காங்க, மஸ்ட் வாட்ச். நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா பார்க்கலாம். சரத்குமார் சார் ஆகட்டும், அசோக் செல்வன் சார் ரெண்டு பேரும் மாஸ் பண்ணிருக்காங்க, அதை வச்சு நிறைய சீரியஸாவே எடுக்கலாம். சோ அந்த அளவுக்கு நல்லா காம்போ அது. சரத்குமார் சார் ஆக்டிங் எனக்கு பர்சனலா பிடிச்சிருச்சு. பார்ட் 2 எடுத்தா நல்லாதான் இருக்கும், லைக் பார்ட் 2 லீட்ல எதுவும் கொடுக்கல, பட் அவங்க காம்போ வச்சு எடுக்கலாம். இந்த ஹிட் படம் ஒன்னு இருக்கு தெரியுமா, அதே மாதிரியே போயிருக்காங்க, பட் அந்த காம்போ வச்சு நிறைய பார்ட் எடுத்தா நல்லா இருக்கும். பயங்கர எங்கேஜிங்கா இருந்துச்சு, தேவையில்லாத விஷயங்கள் டூயட் மொக்க காமெடி எல்லாம் இல்லாததுனால படம் 2.5 மணி நேரம் செம்ம எங்கேஜிங்கா போச்சு, எங்கேயுமே லாக் ஆகல. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு, த்ரில்லருக்கான தேவையான பிஜிஎம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான், வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான், பட் அது அது ஒவ்வொரு ஒன்னொன்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றது புதுசா எழுதி இருந்தாங்க, அதை எடுத்துருக்கிறதுமே புதுசா தான் எடுத்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பெரிய பிளஸ் நான் சொன்ன அந்த சில விஷயங்களை தவிர்த்தது தான், டூயட் மொக்க காமெடி ஃபைட் சீன்ஸ் இதை தவிர்த்தது தான் மிகவும் படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காங்க, அது மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட இவங்க ரெண்டு பேரோட அசோக் செல்வன் சரத்குமாரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும் இருந்துச்சு, ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. தாராளமாக ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கலாம். படத்தோட ஸ்கிரீன்ல வந்து ஒன்னு ரெண்டு இடத்துல லைட்டா உங்களுக்கு படம் ஃபுல்லா அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. கிரைம் ஜானன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு இடத்துல ஹைப் ஆகுதுன்னா நீங்க அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாதான் ஹைப் ஆகும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா சொன்னாதான் நம்மளுக்கு புரியும், அதனால அது நான் லேக்னு சொல்ல மாட்டேன், அது தேவைப்படுற ஒரு விஷயம், அதனால பிரச்சனை. சாரி ப்ரோ, நான் என்ன பார்க்கல சார். ஓ 7, ஓகே ஓகே, அந்த மாதிரி இல்ல ப்ரோ, ஓகே ஓகே, இல்ல இல்ல ப்ரோ, டோட்டலா வேற, டோட்டலா வேற. நீங்க படம் பாருங்க உங்களுக்கே புரியும், 7 டோட்டலா வேற. ஆக்சுவலா எனக்கு சரத்குமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு ப்ரோ அது ஆக்சுவலா சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அதை சொல்ல வேண்டாம். ஆக்சுவலா அது ஒரு சர்ப்ரைஸ், அவங்க கேஸ்டிங்ல டக்குன்னு அஃபிஷியலா சொல்லல, சோ லெட்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட், அதை சொல்ல வேண்டாம். அது படத்துல பக்கா ப்ரோ, மியூசிக் வேற லெவல்ல இருக்குது, உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்காது ஒரு அதான் உங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த எமோஷன் பக்காவா இந்த சீனுக்கு தேவையான எமோஷன் சூப்பரா கொடுத்துருக்காங்க, சோ நோ இஷ்யூஸ் அதுல ப்ரோ. அது எப்படி ப்ரோ, அது எல்லா படத்துக்கும் ஏதாவது அது அந்த ஒரு டெம்ப்ளேட் க்வெஸ்சன்ஸ் இருக்குதா என்னன்னு தெரியல. அது ஆக்சுவலா அது அந்த மாதிரி ஆக்சுவலா கேட்காதீங்க, எப்பயும் ஒரு ஜானர் புதுசா வந்துச்சுன்னா செகண்டா அதே ஜானர்ல இன்னொருத்தங்க ட்ரை பண்றாங்கன்னா அது காப்பியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அது ஒரு ஜானர், ஜானரோட மீனிங் அதுதான். இது ராஜசன் மாதிரி இல்ல, நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் ராஜசன் பார்த்து ஒரு கிரைம் அந்த கிரைம் ஜானர் கொடுக்குற அந்த ஒரு ஃபீல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வந்து பாருங்க, இது இன்னொரு செகண்ட் சான்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யா ப்ரோ, எல்லா படத்துலயும் நான் ஏற்கனவே இது ரெண்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் இல்லை சார், அப்போ நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னேன். ஏன் எல்லா படத்துலயும் இதே மாதிரி லாஜிக் பார்க்கலாம்? இல்ல இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ எல்லா படத்துலயுமே லாஜிக் பார்க்கலாம், நம்ம மோர் தென் லைஃப்னு சொல்றப்போ லாஜிக் பார்க்காம இருக்கணும். சூப்பர் ஹீரோ படத்துல தான் லாஜிக் பார்க்கக்கூடாது, அந்த படத்துல தான் எல்லாரும் வந்து லாஜிக், வீரன் படத்துக்கு வந்து லாஜிக் இருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம நார்மல் தமிழ் படம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லயும் நீங்க லாஜிக் பாக்கணும்ன்றதுதான், படத்துல உங்களுக்கு லாஜிக் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இல்ல, சூப்பரா இருக்கு படம். 27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும், மூவிவுட் ஓடிடி, ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட் மூவிவுட் ஓடிடியில். ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும், ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.